ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் புத்தக பெட்டி இன்னைக்கு பார்க்க போகிற செஷனோட நேம் புக் வித் சைன்ஸை இன்னைக்கு வெயிட் லாஸுக்கான அப்புறம் வெயிட் கெயினுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம நிறைய டைம் நிறைய பேரை நோட் பண்ணியிருப்போம் சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது சில பேர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஏன் சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய வந்து டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கூட குறைக்கவே முடியாது சில பேர் வந்து டக்குன்னு குறைஞ்சிருவாங்க இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஏன் ஹீரோயின்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணிடுறாங்க சரி அப்போ ஈஸியாக அப்படின்னா ஏன் உலகத்தில் இருக்க பாதி பேர் வந்து குண்டாகவே இருக்காங்க அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம்ல அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்காக ரீசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று வெயிட் கெயின் அதாவது கொஞ்சம் ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க அப்படின்னாலே அது வந்து அன்ஹெல்தி கிடையாது அப்படின்றது கிடையாது சில பேர் வந்து ஹெல்த்தியாகவே குண்டா இருப்பாங்க அது வந்து பிரச்சனை இல்லை யார் யாரெலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகி அதனால நிறையா உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றது நிறைய வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி அப்புறமேட்டா வந்து பிசிஓடி இந்த மாதிரி நிறைய டிசார்டர்ஸ் ஏற்படுது அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டை வந்து குறைக்கணும் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் வந்து நான் எல்லாமே பண்ணுறேன் டயட் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஏன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லாரோட பாடி ஷேப்ஸும் ஒரே மாதிரி இல்லை யார் என் எல்லா எல்லா எக்ஸசைஸும் எல்லாரும் பண்ணா எல்லாருக்கும் குறைஞ்சிருமானா இல்லை சில பேருக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சில பேருக்கு ரிசல்ட்டே கிடைக்காது ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க ஒன்று மீசோமார்ஃப் ரெண்டாவது எண்டோமார்ஃப் மூணாவது எக்டோமார்க் இந்த எக்டோமார்க் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து உடம்புல வந்து இயற்கையாகவே நிறைய மெட்டபாலிசம் இருக்கும் மெட்டபாலிசம் அப்படின்றது வந்து உடம்புக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷன் அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெயிட் வந்து ஏறவே ஏறாது இவங்களாம் வந்து வெயிட்டை ஏற்றணும்னு நினைச்சாலும் இவங்களால் ஏற்றவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க ஏற்றணும் செகண்டில் இருக்கவங்க வந்து மீசோமார்ஃப் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மாட்ரேட்டாக அதாவது மீடியமாக இருக்கும் இவங்களுக்கு தான் மெட்டபாலிசம் அப்படின்றது இவங்களால வந்து நினச்ச நேரத்துக்கு வெயிட்டை ஏற்றுக்கவும் முடியும் நினச்ச நேரத்துக்கு இவங்களால் வந்து வெயிட்டை லாஸ் பண்ணவும் முடியும் இவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு வந்து மசில்ஸ் நல்லா இருக்கும் மூணாவது இருக்கவங்க தான் எண்டோமார்ஃப் இந்த எண்டோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சொன்னோம்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் அக்குமுலேஷன் வந்து பாடியில் இருக்கும் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களுடைய வெயிட்டை வந்து இவங்க வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்னே சொல்லலாம் இவங்க வந்து ஃபஸ்ட் இவங்க எல் இந்த பேஸ் படி தான் நீங்கள் வந்து டயட் இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய வெயிட் வந்து குறையும் நீங்கள் எல்லாருமே எல்லார் பண்ணுறதையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து குறையாது ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குது உங்களுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் டயட் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டயட்டை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் த்ரீ மந்த்ஸில் ஒரு டயட்டு திரும்ப அதை விட்டுட்டு வேற ஒரு டயட்டுன்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகினா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம் நிறைய வந்து சைக்கிள்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அது மூலியமாக கூட உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து வெயிட் லாஸே ஆகாது வெயிட் கெயின் ஆகும் வெயிட் லாஸ் ஆகாததுக்கு காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதிகமாக சாப்பிட்றது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசியே இருக்காது இருந்தாலும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க சில பேர் நிறைய ஜங்க்ஸ் ஃபுட் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் அதிகப்படுத்தும் வெயிட் லாஸ் ஆகாமல் தடுக்கும் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மென்சுரல் சைக்கிள் கேர்ள்ஸுக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட்டாக கெயின் வந்து ஏற்படும் அவங்க ஃபஸ்ட்டு அந்த மென்சுரல் சைக்கிளில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் தேர்ட் வந்து மீனோபாஸ் கே அதான் விமன்ஸ் வந்து மீனோபாஸ் அந்த நிலை அடைஞ்சிட பிறகு அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாயிடும் இயற்கையாகவே அதனால் அவங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக ஏற்படும் அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் உடம்புக்குள்ள ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா அது வந்து ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாகிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஏஜை விட மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் அப்படின்றது இருக்கும் வெயிட் லாஸ் ஆக முடியாது அடுத்தது வந்து என்னென்னா ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ்னா அவங்க வந்து எப்படின்னா அதிகமாக ஓட மாட்டாங்க ஆட மாட்டாங்க உட்காந்த இடத்துல இருப்பாங்க அதாவது உட்காந்துட்டே வேலை செய்கிறது நின்றுட்டே வேலை செய்கிறது இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அதை இவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் அதிகமாகும் அடுத்தது வந்து என்ன ரீசன் அப்படின்னா வாட்டர் இல்லாத வாட்டர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ளே டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சி தண்ணி வந்து அதிகமாக நம்ம குடித்தா தான் அதிகமாக வேர்வை வரும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத சால்ட் அப்படின்னா வெளியே போவோம் நம்ம தண்ணியை கம்மியாக குடிக்கிறதாலையும் நம்ம உடம்புக்குள்ளே வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் அப்படின்றது ஏற்படும் அடுத்த ரீசன் தான் ரொம்ப 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 முக்கியமான ரீசன் இந்த ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே அதாவது உங்களுடைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் அப்புறம் உங்களுடைய வெயிட் லாஸ் உடம்புக்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே முக்கியமானது என்னென்னா ஸ்ட்ரெஸ் அப்புறம் டிப்ரஷன் நீங்கள் ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனும் உடம்புக்குள்ளே இருக்க எல்லா விதமான சைக்கிள்ஸும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அது எல்லாமே உங்களை வந்து வெயிட் கெயின் அதிகப்படுத்தும் அப்புறமேட்டா உங்களுடைய ஹேர் ஃபால் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தூக்கமின்மை சில பேர் வந்து என்னப்பா நான் நல்லா தூங்குறேன் காலைல பன்னெண்டு அதாவது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் நீ என்ன எப்படி சொல்கிற அதெல்லாம் கிடையவே கிடையாது நைட்டு வந்து ஒரு டென்னுக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டு காலையில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மாதிரி வந்து ஒரு எயிட் ஹார் ஸ்லீப் சைக்கிள் வந்து நீங்கள் வச்சுக்கணும் இது இல்லாமல் நைட் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு இருந்துட்டு நான் மார்னிங் ஃபுல்லாக மத்தியானம் ஃபுல்லாக தூங்குறேன் நான் ஈவினிங்லாம் தூங்குறேன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் கெயின் ஏற்படும் நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே நிறைய விஷயம் நடக்கும் மெலானின் வந்து உற்பத்தி ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அதுதான் நம்மளுடைய வெயிட் கெயின் வெயிட் லாஸை வந்து கண்டிப்பாக வந்து அதுதான் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கரெக்டாக தூங்கணும் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும் கரெக்டாக வந்து சாப்பிடணும் இது எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிக ஆகிறதுக்கு வந்து ஒரு ரீசன் அப்படின்னே இவங்க சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்துங்க அதுக்கப்புறமேட்டா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வாட்டர் டயட் ரொம்ப நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் பட் கேர்ள்ஸ் நீங்கள் வந்து வாட்டர் டயட்டை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மென்சரல் சைக்கிளில் வந்து ப்ராப்ளமே ஏற்படுத்தும் நம்ம எல்லாருக்குமே வந்து அதாவது கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு உடம்புல கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அதுதான் நமக்கு எனர்ஜி தரும் இந்த வாட்டர் டயட்டில் ஃபுல்லாகவே வந்து லிக்விட் சம்மந்தப்பட்ட சாப்பாடை நம்ம எடுத்துக்கிறதால கார்போஹைட்ரேட்டே இருக்காது அதனால கண்டிப்பாக உங்களோட பாடி சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால் நீங்கள் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது மேலும் வந்து இப்போ வந்து நான் இந்த காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் மேலும் என்னென்னலாம் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.